காயம் வெந்தயம் மஞ்சள் துண்டு இப்படி வாட்டி உரல்ல இடிச்சு ஊறுவா போட போறோம். ஒரு கிலோ நார்த்தை நாட்டு நார்த்தை காக்கையில் மிளகாத்தை உப்பு இப்படி நாலு கைப்பிடி பனஞ்சு துண்டு காயம் ஒரு துண்டு மஞ்சள் வெந்தயம் ரொம்ப போட்டால் நார்த்தங்காய் கசக்கும். அதனால நம்ம ரெண்டு தேவை உள்ளதை போட்டுக்கிடணும். நார்த்தங்காய் உருவாக்கி வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து நார்த்தங்காயில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அப்படின்றனால ஒரு ஸ்பூன் போதும்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. இதே எலுமிச்சங்காய் மாங்காய் அப்படின்னீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. நல்லெண்ணெய் 300 எண்ணெய் கடுகும் கருவேப்பிலையும் தேவையில்லாதான் போட்டு நம்ம தாளிச்சுக்கிடணும். காயம் போடுது கொஞ்சம் ஆசையாக பருவட்டுடுது பாரு வெட்டிடுது எடுத்து வைக்க போகிறேன். மிளகாத்தூள் இருக்க போகிறேன் ஊறுவாக்கி இறக்க போகிறேன். ஆர்த்தங்க அவியப்படும் நாட்டு நேரத்தை அவிய போட்டிருக்கேன். உரல் வச்சு மிளகா தேட உப்பு போட்டு சேர்த்து போட்டு இடித்தா தான் ஊறுவா சேரும் உப்பு பிடிக்கும். மசாலாவோட உப்பை போட்டு இடித்தா தான் அந்த ஊறுவாக்கி பிடிக்கும். சேர்த்து இடிக்கணும் ஊறுவாக்கி அப்படித்தான் இடித்து போடணும். எங்கள் சைடெல்லாம் அப்படித்தான் இடித்து போடுவோம். இங்கே உரல் இல்லாதவங்க விச்சில் மிளகாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு திரிச்சு போடுங்க உருவாக்கி அப்படின்னா உருவாயில் பிடிக்கும். அவிஞ்சிடுது ரொம்ப அவியப்பட்டா குழு குழா பெறும். இதை ஆற வச்சு எடுத்து நான் இருக்கணும் என்ன புரியுமா? ஆமா வேக வச்சு சொலவில் ஆற வச்சு நறுக்குறேன்.
கடுகு போடுறோம். மஞ்சத்தி இந்த சூட்லயே வந்துரும் அத இறக்கி வச்சு கிண்டிட்டு இருக்கோம் இப்படி பாட்டியன்னா நார்த்தங்க உருவா கெடாது எண்ணெய் எல்லாம் சேர்ந்துச்சுனா நல்லா இருக்கும் சூப்பரா சுடுச்சதுக்கு பழையதுக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம் மூணு மாத்தைக்கு இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது உருவா ரெடி ஆயிடுது सूपर से सापा नार्थ नार्थ